கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். கந்த சஷ்டி விழா சிறப்பு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்றே, கூறும் அடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே, மாறுபாடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. சிவனுக்கு ஒரு ராத்திரி, அம்பாளுக்கு 9 ராத்திரி, விஷ்ணுவிற்கு வைகுண்ட ஏகாதசி என்போம். அதுபோல குமரனுக்கு, முருகப்பெருமானுக்கு கந்த சஷ்டி விழா சிறப்பு வாய்ந்தது. பொதுவாக சந்திரனினுடைய இயக்க நிலையை வைத்து இந்த சஷ்டியானது குறிக்கப்படும். 15 நாளுக்கு ஒரு முறை, அமாவாசை முடிந்து 6வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 6வது நாள் சஷ்டியாக பார்க்கப்படும். அப்படி பார்த்தோம் அப்படின்னா மாதத்திற்கு 2 சஷ்டி வரும். இந்த சஷ்டியில் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்து வழிபடுவது என்பது மிகவும் சிறந்தது. அதிலும் குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய இருக்கக்கூடிய இந்த 6 நாட்களும் கந்த சஷ்டி விரதமாக பார்க்கப்படுகிறது. 33 கோடி தேவர்களை படாத பாடு படுத்தி வந்த சூரபத்மனையும் அவனுடைய சகோதரர்களையும் சகோதரியையும் உடன் இருந்த அரக்கர்களையெல்லாம் வதம் செய்த அந்த அற்புதமான நாட்கள்தான் அந்த கந்த சஷ்டி விழாவாக பார்க்கப்படுகிறது. கந்த சஷ்டியினுடைய நிறைவு நாள் 6ஆம் நாள் சூரபத்மனை திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் வதம் செய்வதை சூரசம்ஹாரமாக கண்மம், ஆணவம், மாயை அனைத்தும் ஒழிந்த நிகழ்வாக நாம் பார்க்கிறோம். இன்றைய தினம் இந்த சஷ்டியில் இருக்கக்கூடிய விரதங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக ஒரு பழமொழி உண்டு, சட்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்வாங்க. ஆனால் அது உண்மையான பழமொழி என்ன அப்படின்னா, சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியில் முருகப்பெருமானை எண்ணி விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பேறு கிட்டும் என்பதுதான் இதனுடைய உள்ளர்த்தம். குழந்தை பேறு வேண்டி தவம் இருக்கக்கூடிய தம்பதிகள் இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நிச்சயம் அவர்களுக்கு முருகப்பெருமானே வந்து குழந்தையாக பிறப்பான் என்பது ஐதீகம். அதனால் இந்த சஷ்டி விரதமானது அனைத்து விரதங்களையும் விட மிக உன்னதமான ஒரு விரதமாக பார்க்கப்படுகிறது. கந்த புராணம் கூட இந்த விரதத்தை உன்னதமான விரதம் என்று பறைசாற்றுகிறது. இந்த சஷ்டியில் இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னா 6 நாட்களும், இந்த மாதம் 2ஆம் தேதி தொடங்கக்கூடிய சஷ்டி விரதம் 7ஆம் நாள் சூரசம்ஹாரத்தோடு நிறைவு பெறுகிறது. இந்த 2ஆம் நாள் அதிகாலையிலேயே எழுந்து முருகப்பெருமானை எண்ணி ஓம் சரவணபவ என்ற மந்திரத்தோடு நீராடி அன்று காலையிலேயே முருகப்பெருமானை வணங்க தொடங்கலாம். சிலர் காப்பு கட்டி இந்த விரதத்தை தொடங்குவது வழக்கம். சிலர் கலசம் வைத்து இந்த விரதத்தை தொடங்குவது வழக்கம். கலசம் வைப்பவர்கள் அன்றைய தினம் அந்த கலசத்திலே நூல் கட்டி மஞ்சள், குங்குமம், சந்தனம் இதையெல்லாம் வைத்து முருகப்பெருமானின் திருவுருவத்தை அந்த கலசத்திலே ஆவாகனம் செய்து அந்த கலசத்திற்குள் நறுமண பொருட்களான ஏலக்காய், ஜாதிக்காய், எலுமிச்சை பழம், 1 ரூபாய் நாணயம், அதன் பிறகு அது மேலே மாயிலை, மாயிலைக்கு மேலே தேங்காய், இதையெல்லாம் வைத்து ஒரு கலசமாக தயார் செய்து வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதன் மேல் இந்த கலசத்தை வைத்து முருகப்பெருமானை அதில் ஆவாகனம் செய்து வழிபடலாம். அப்படி கலசம் வைத்து வழிபடக்கூடிய முறை இல்லாதவர்கள் முருகப்பெருமானினுடைய திருவுருவ படத்திற்கு அன்றைய தினம் மாலையிட்டு மஞ்சள் குங்குமமிட்டு முருகப்பெருமானின் திருப்படத்திற்கு முன்பு திருவிளக்கினை ஏற்றி இந்த விரதத்தை தொடங்கலாம். விரதம் இருப்பவர்கள் ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உணவு உண்பது சாலச் சிறந்தது. அப்படி ஒருவேளை உணவு உண்ண இயலாதவர்கள் நிறைவு நாளான சூரசம்ஹாரம் அன்று முழுவதுமாக கூட உபவாசம் இருக்கலாம். ஒருவேளை உணவு உண்பது உன்னதம். அதே போல பாலும் பழமும் மட்டும் கூட எடுத்துக்கொள்ளலாம்.
அன்றைய தினம் முழுக்க இளநீரை கூட அருந்தி வரலாம். அப்படி இல்லை என்றாலும் கூட இறைவனுக்கு நைவைத்தியமாக படைக்கக்கூடிய பாலினை உட்கொண்டு வரலாம். இப்படி கடுமையாக விரதம் இருக்கக்கூடிய பக்தர்களை கூட பார்க்கிறோம். கந்த சஷ்டி விரத நாளில் ஓம் சரவண பவ என்கின்ற மந்திரத்தை சொல்லும் பொழுதும் எழுதும் பொழுதும் அதற்கு வலிமை அதிகம். பிருகு முனிவர் ஒருமுறை சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தவத்தை யாராவது கலைத்து விட்டால் மிகப்பெரிய பிரளயமே அந்த இடத்தில் ஏற்பட்டுவிடும். ஆனால் அவர் தவம் செய்ய செய்ய இந்த உலகமே அனலால் தவித்து கொண்டிருந்தது. அந்த தகிப்பை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் சிவபெருமானை அழைத்தனர். அவர் வந்து பிருகு முனிவரின் தலையிலே கை வைக்க அவருடைய தவமும் கலைந்தது, இந்த உலகத்தினுடைய தகிப்பும் நின்றது. அது மட்டுமல்ல, அவர் பிரணவ மந்திரத்தை மறக்கச் செய்தார் சிவபெருமான். பிரணவ மந்திரத்தை மறந்த பிறகு யாரிடம் சென்று கற்க வேண்டும்? சிவபெருமானிடம் கற்க வேண்டும். அப்படி அவர் திரும்ப வந்து சிவபெருமானிடம், சிவபெருமான் தான் அந்த மந்திரத்தை மறக்கச் செய்தார். முருகப்பெருமானிடம் வந்து ஓம் என்னும் சரவண பவ மந்திரத்தினுடைய பொருளை அவர் உணர்ந்து கொண்டார். இப்பொழுது கூட சுவாமி மலையிலே இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் செய்கின்ற பொழுது ஓம் நமோ குமாராய நம என்கின்ற மந்திரத்தை சொல்லி அந்த இடத்திலே இறைவனை வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இன்றும் கூட நிகழ்ந்து வருகிறது. அரோஹரா, கந்தனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா என்றெல்லாம் சொல்வோம். இந்த அரோஹரா என்கின்ற மந்திரமானது அதுவும் கூட பிரசித்தி பெற்ற ஒன்றுதான். ஏதோ அர்த்தமின்றி நாம் சொல்வது அல்ல அது. நம்முடைய துன்பங்களையெல்லாம் அந்த மந்திரமானது சொல்கின்ற மாத்திரத்திலேயே நம்மை விட்டு எடுத்துவிடும். ஒருமுறை திருஞான சம்பந்தரை பல்லக்கில் பலர் சுமந்து சென்ற பொழுது அந்த பளு தாங்க முடியாமல் அவர்களுக்கு அந்த கஷ்டம் தெரியக்கூடாது என்பதற்காக ஏலேலோ ஐலசா ஏலேலோ என்று ஏதோ ஒரு பாடலை பாடிக்கொண்டு சென்றனர். இது ஒரு அர்த்தமற்ற ஒன்றுதான். பயண களைப்பு தெரியக்கூடாது என்பதற்காகவும் அந்த சுமை தெரியக்கூடாது என்பதற்காகவும் அப்படி அர்த்தமற்ற ஒன்றை பாடிச் சென்றனர். அர்த்தமில்லாமல் ஒன்றை பாடுவதற்கு பதிலாக அர்த்தமுள்ள ஒன்றை பாடினால் இறைவனினுடைய அருட்கருணையும் கிடைக்கும் அல்லவா? அப்படி தோன்றியதுதான் ஹர ஹரோ ஹரா என்பது. அதுதான் அரோஹரா அரோஹரா என்று நாம் வணங்கக்கூடிய வழங்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கிறது. அப்படி நாம் அன்றாடம் உச்சரித்து வருகின்ற இந்த அரோஹரா என்கின்ற மந்திரமானது நம்முடைய துன்பங்களையெல்லாம் நம்மை விட்டு விளக்கக்கூடியது, எல்லாவித நற்பலன்களையும் நமக்கு தரவல்லது. அப்படி தொடர்ந்து நாம் இந்த விரத நாளிலே ஓம் சரவண பவ, கந்தனுக்கு அரோஹரா, முருகனுக்கு அரோஹரா, வேலனுக்கு அரோஹரா என்கின்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்தும், அது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானினுடைய புகழை பேசக்கூடிய திருப்புகழ், சண்முக கவசம், கந்த சஷ்டி கவசம் இவற்றையெல்லாம் பாராயணம் செய்து முருகப்பெருமானினுடைய அருளை முழுவதும் பெறுவோம். இந்த கந்த சஷ்டி விரதம் அனைவருக்கும் நாம் எதிர்பார்த்த எல்லாவித நற்பலன்களையும் தர வேண்டும் என்று கூறி மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.